விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. நாம் எப்போதுமே நமது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதில்லை. காரணம், எங்களுக்கு இருக்கின்ற அதிகமான வேலைப்பழு காரணமாக நாங்கள் எங்களது உடல் நலத்தில் பெரிதாக அக்கறை காட்டுவதில்லை. நாங்கள் எப்போது அக்கறை காட்டுவோம் என்று சொன்னால், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோயானது அது சாதாரண தலைவலி காய்ச்சல் உட்பட வேறேதும் விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்களாக இருந்தாலும், நாங்கள் அதனுடைய விளைவுகள் அதிதீவிரம் அடையும் போது மட்டுமே எங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவோம். நாங்கள் இவ்வாறு கவனீனமாக விடுகின்ற எங்களது உடல் ஆரோக்கியம் தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். நமக்கு ஏற்படுகின்ற சிறிய காய்ச்சல் கூட எங்களுக்கு உயிராபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அளவுக்கு மாறலாம். அந்த காய்ச்சல் சில நேரங்களில் டெங்கு தொடர்பான காய்ச்சலாகவும் இருக்கலாம், நிமோனியா தொடர்பான காய்ச்சலாகவும் இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் ஏதாவது வைரஸ் காய்ச்சலாகவும் இருக்கலாம். தகுந்த சிகிச்சை குறித்த நேரத்தில் வழங்கப்படாவிடின் விளைவுகள் அதிகமாக இருக்கும். அண்மையில் தாய்லாந்தின் வடக்கு பகுதியைச் சேர்ந்த 59 வயதான பெண் ஒருவருக்கு மூக்கில் அடிக்கடி வலி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வலியை குறித்த பெண் சாதாரண ஒரு வலிதான் என்று நினைத்து அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் இருந்திருக்கின்றார். சிறிது நாட்களின் பின் குறித்த அந்த பெண்ணின் மூக்கிலிருந்து இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கின்றது. அதோடு மூக்கிலே வலி அதிகரித்த காரணத்தினால் உடனடியாக மருத்துவரை குறித்த பெண் நாடியிருக்கின்றார். அப்போது அவருக்கு தகுந்த பரிசோதனைகள் அனைத்துமே எடுக்கப்பட்டிருக்கின்றது. எடுக்கப்பட்ட பின்னதாக பரிசோதனை ரிப்போர்ட்டுகளை பார்த்ததன் அடிப்படையில் மூக்கில் ஏதோ புழுக்கள் நெளிந்தபடி இருப்பதனை மருத்துவர்கள் கண்டு அதிர்ச்சியாக இருக்கின்றார்கள். அதன் பின்னதாக குறித்த அந்த பெண்ணுக்கு தகுந்த சிகிச்சை வழங்கப்பட்டு மூக்கின் உள்ளே இருந்து சுமார் 100 மேற்பட்ட புழுக்களை மருத்துவர்கள் அகற்றியிருக்கின்றார்கள். தற்போது அந்த பெண் ஆரோக்கியமாக இருக்கின்றார். இருந்தாலும் இந்த சிகிச்சையின் பின்னர் மருத்துவர்கள் இன்னும் கொஞ்சம் காலதாமதமாக குறித்த பெண் வைத்தியசாலையை நாடியிருந்தால் இவருக்கு உயிராபத்து ஏற்பட்டிருக்கும். காரணம், குறித்த புழுக்கள் மூக்கிலிருந்து மூளை பகுதி வரை சென்றிருக்க அதிக வாய்ப்பு இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இதே போலத்தான் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. பிரிட்டனைச் சேர்ந்த 3 வயதான சிறுமி தனது மூக்கு பகுதியில் ஏதோ இருக்கின்றது, எனக்கு வலிக்கின்றது என்று சொல்லி வலி காரணமாக அவதியுற்றிருக்கின்றார். பல நேரங்களில் இந்த மூக்கு வலி தீவிரமடைந்ததன் காரணமாக சோர்வுற்றும் இருந்திருக்கின்றார். பெற்றோர்களிடம் அடிக்கடி குறித்த சிறுமி தனக்கு மூக்கில் வலி ஏற்படுகின்றது என்று சொன்னதை அடுத்து பெற்றோர்களும் பல மருத்துவமனைகளை நாடி சிறுமிக்கு பரிசோதனை செய்ததன் பின்னர் வலி நிவாரணியை அந்த சிறுமிக்கு மருத்துவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த சிறுமிக்கு வலி தீவிரமடைந்திருக்கின்றது. அதன் பின்னதாக கிளாஸ்கோ நகரில் இருக்கின்ற மருத்துவமனையை நாடி இவர்கள் சிறுமிக்கு இதுவரையில் கொடுக்கப்பட்ட அத்தனை மருந்து விவரங்கள் உட்பட எல்லா விடயங்களையும் மருத்துவர்களிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். இதன் பின்பு மருத்துவமனை நிபுணர்கள் வரும் 5 நிமிடங்களிலேயே மூக்கில் ஏன் அதிதீவிரமாக வலி இந்த சிறுமிக்கு ஏற்படுகின்றது என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அது என்ன என்று சொன்னால், காய்ந்த திராட்சை குறித்த சிறுமியின் மூக்கு பகுதியில் கடந்த 3 மாதமாக சிக்கியிருக்கின்றது. இதன் காரணமாக இவர் மூச்செடுப்பதற்கு சிரமப்பட்டிருக்கின்றார். சுவாச பிரச்சனை இவருக்கு அடிக்கடி வந்திருக்கின்றது. இதன் காரணமாக அவருக்கு வலி ஏற்பட்டிருக்கின்றது, சோர்வாக காணப்பட்டிருக்கின்றார். இன்னும் சில நாட்கள் கடந்து வந்திருந்தால் சிறுமி உயிரிழந்திருக்க கூடும் என்பதனையும் அந்த மருத்துவர்கள் பெற்றோரிடம் தெரிவித்திருக்கின்றார். உடனடியாக குறித்த சிறுமிக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு தற்போது மூக்கிலிருந்து அந்த காய்ந்த திராட்சையை அகற்றியிருக்கின்றார்கள் மருத்துவர்கள். எனவே உங்கள் குழந்தைகளின் நலன்களில் அக்கறையோடு இருங்கள். அதே போல உங்கள் உடல் நலத்திலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள்.